இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் ஒரு கிரானைட் கம்பெனிக்கு தான் ரிவ்யூக்கு வந்திருக்கோம். ஏன்னா கிரானைட்டை பத்தி நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்காங்க. அந்த டவுட் ஃபுல்லாக நம்ம வந்து கிளியர் பண்ண தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இதை பற்றி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம். என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிரானைட் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் வந்து நம்ம வந்து கிரானைட் வந்து டைல்ஸ் 10 mm கட்டர் சைஸ், 20 mm அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக இருக்குது. அந்த 10 mm கட்டர் சைஸ் வந்து எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, என்ன ரேட்டில் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ப்ளஸ் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டோட டிசைன்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது நம்மளோட கிரானைட்டை பற்றி ஃபோர்த்து வீடியோ. நான் ஏன் கிரானைட்டை பற்றியே கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 13 வருஷமாக வந்து நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் நிறையா பேர் மக்களுக்கு வந்து கிரானைட் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. கிருஷ்ணகிரியிலே பார்த்தீங்கன்னா கிரானைட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து நிறையா பேர் எடுக்கிறனால இந்த கிரானைட்டை பற்றி நம்ம மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். இந்த மூணு வீடியோ, நான் சொன்ன மூணு வீடியோவும் ப்ளஸ் இப்போ எடுக்க போகிற வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு டோட்டல் வந்து ஐடியா வந்துடும். கிரானைட்னா இதுதான், இப்படி தான் கிரானைட், இப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து எல்லாமே ஒரு ஐடியா வந்துடும். இப்போ கிரானைட்டை தேடி நிறைய பேர் நமக்கு வந்து வெளியூர்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து நமக்கு இங்கே வந்துட்டுருக்காங்க கிருஷ்ணகிரிக்கு. அவங்க வரத்துக்கு அட்ரஸ் வந்து சிம்பிளாக எப்படி வரணும்னா, கிருஷ்ணகிரிலேருந்து டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை ரோடு, திருவண்ணாமலை ரோடில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணி வந்தீங்கன்னா 200 கம்பெனிக்கு மேலே வரும். இதில் வந்து இந்த 7-star கிரானைட்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை ரோடில் இந்த பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த கம்பெனி இருக்கு 7-star. நீங்க வந்து நம்ம பேரை சொன்னீங்கன்னா, வாசிம் பிளாக்ஸ் இந்த சேனல் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் ஆஃபர்ல பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாரு. அதுக்காக தான் இவர் நம்மளை இங்க இன்வைட் பண்ணிட்டே இருந்தாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேருங்களே ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிற வரைக்குமே போதும் போதும்னு ஆகிடும் போல இருக்கு. இப்போ இவங்க இதெல்லாம் எப்படி வந்து ஞாபகப்படுத்துறாங்க இந்த பேரெல்லாம் அப்படிங்கிறது தெரியல. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் போல இருக்கு. நான் கூட ஒரு 2-3 மெட்டீரியலோட பேரை கேட்டிருந்தேன், அவர் சொல்லியிருந்தாரு. வாங்க மெட்டீரியல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியலை பற்றி பார்ப்போம். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா விகோட்டா ஒயிட்னு சொன்னார். ஆந்திரா பிரதேஷ்லேருந்து நமக்கு இந்த மெட்டீரியல் வருது. இப்போ பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க. நம்ம மெட்டீரியலில் முதல்ல பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு எப்போவுமே இப்படி கை வச்சு நீங்கள் பார்க்கணும். கை வைக்கும்பொழுது ஒரு சொறுசொறுப்பு தெரிஞ்சதுன்னா அதுதான் உங்களுக்கு கிராக்கு, அதுதான் உங்களுக்கு கிராக். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இல்லாத வரைக்கும் உங்களுக்கு கிராக் எங்கே இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் எப்போவுமே மெட்டீரியல் வாங்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி கை வச்சு அப்படியே வைக்கும்போது நைஸாக இருக்கும். ஏதாவது கையில் மாட்டிச்சுன்னா அது கிராக் இருக்குது, அது டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். செகண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து 18 mm ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 mm அவங்க போடுவாங்க எப்போவுமே. இந்த திக்னஸ் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா கிரானைட்டில் எப்போவுமே ஒன்று வந்து தப்பமாக வரும், ஒன்று மெலிசாக வரும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம், திக்னஸ் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். மூணாவது, இந்த மெட்டீரியல் கலர் அடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணியாகணும். இந்த மெட்டீரியல் வந்து இப்போ இது வந்து கலர் அடிக்கலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கலர் அடிச்சிருந்தா க்ளீனாக உங்களுக்கு கலர் தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு கலர் தெரியும். கலர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இது வந்து ஏதோ கலர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது, கலர் அடிக்காமல் ஹஃபாக்சின் சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க, அது போட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு வந்து பாலிஷ் நல்லா ஆயிரும். அதை பற்றி நான் காட்டுறேன், நடுவில் காட்டுறேன். இது அது வந்து கலர் அடிக்காத விஷயம், ஹஃபாக்ஸ் போட்டிருந்தா அது கலர் அடிக்கல நேச்சுரல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மெட்டீரியல், ராஜஸ்தான்லேருந்து இந்த மெட்டீரியல் வந்துருக்கு. மெட்டீரியல் பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சும்மா வந்து கொஞ்சம் வச்சுருக்கு பாலிஷ் இந்த இடத்துல உழைச்சி. இது வந்து லோடிங்கில் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா ராஜஸ்தான்லேருந்து வருது இல்லையா, அதனால் நம்ம இந்த மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மெஷர்மெண்ட் போகிறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து மெட்டீரியல் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து டேப் வாங்கிட்டு இந்த டேப் ஒரு எண்டில் பிடிச்சிக்கணும். ஒரு எண்டில் வந்து முதல்ல லெஃப்ட் டு ரைட்டில் தான் நீங்கள் எப்போவுமே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் எடுத்துகிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து டேப் வந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக தெரியுது.
அப்படியே இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக தெரியும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த கடைசியில் இப்போ எவ்வளோ வருது, 127 இன்ச்சு வருது. 127 இன்ச்சு வந்து நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கணும். ப்ளஸ் வந்து இதிலே வந்து இப்போ மேலே பிடிச்சிங்கன்னா, இப்போ மேல் பக்கம் பிடிச்சிங்கன்னா 41 இன்ச்சு வருது. இந்த 41 இன்ச்சு 127 இன்ச்சையும் வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். இந்த கேல்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 127 இன்டூ பண்ணணும். நம்ம இன்டூ ஹைட்டு 41 வந்தது இல்லைங்களா, அந்த 41 இன்டூ பண்ணணும். இதோட முடியலைங்க, ஈக்குவல் டு போட்டுடணும். ஈக்குவல் டு போட்டால் அந்த நம்பரோட இப்போ 5207 வருது. இந்த நம்பரோட நீங்கள் வந்து 144 டிவைட் பண்ணணும். டிவைட் 144 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதுதான் இதோட ஸ்கொயர் ஃபிட். 36.1 இன்ச்சு வருது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கொயர் ஃபிட். இதை ஏன் நம்ம கடைசியில் வந்து 144 டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்பீங்க. அது ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபிட்டோட சைடு, இப்போ இந்த மூலையிலேருந்து அந்த மூளைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபிட் என்ன வருதோ அந்த ஸ்கொயர் ஃபிட்டை தான் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணும். அந்த டிவைட் பண்ணிங்கன்னா தான் இதோட ஆன்சர். இப்போ இதோட வந்து ஸ்கொயர் ஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36.1 ஸ்கொயர் ஃபிட் அப்படின்னு வந்து இதுதாங்க கேல்குலேஷன். இதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியலில் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலர் செக் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து கலர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கலர், இந்த கல்லே பாருங்கள் என்ன கலரில், ஒயிட்டு பிளாக்கு ப்ளஸ் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த கல் வந்து கலர் அடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ எப்படி செக் பண்ணுறோம்னா, இப்போ அதே பேக் சைடில், இப்போ இந்த கல் இருக்குன்னா இந்த பேக் சைடில் கேப் இல்லை, அதனால நான் இந்த இடத்துல காட்டுறேன். அதே மெட்டீரியல் தான். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றும் பொழுது இந்த இடத்துல கலர் வேறு, அந்த இடத்துல கலர் வேறு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது கலர் அடிச்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த மெட்டீரியல் வந்து கலர் அடிக்கல, நீங்கள் பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து தெரியும் கலர் அடிக்காத மெட்டீரியல். இதுக்கும் அதுக்கும் செக் பண்ணி பாருங்க, ஒரே சேம் கலர் இருக்குங்களா. இப்போ இது வந்து கலர் அடிக்கல, அதே வந்து கலர் அடித்த மெட்டீரியல் இப்போ நான் வந்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் மாதிரி தெரியுது உங்களுக்கு, கல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது. அதே வந்து இதுக்கு பின்னாடி தண்ணி அடித்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதில் தண்ணி ஊற்றிருக்கேன், இதில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் தெரியுது, ப்ரௌன் வரலை. ஸோ இது வந்து கலர் அடித்த மெட்டீரியல், இந்த இடத்துல கலர் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இது ப்ரௌன் கலரில் இருக்க மெட்டீரியல். இந்த இடத்துல வந்து நமக்கு கலரை தெரியல, இதுதான் இதோட ஒரிஜினல் கலர் பாருங்கள். மேலேயும் பாருங்கள் கலர் அடிச்சிருக்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். கலர் அடிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, முன்னாடி ஒரு கலர் இருக்கும் பொழுதும் பேக் சைட்லேயும் அதே கலர் இருக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றி பார்க்கும் பொழுது அதே பேக் சைடில் இருக்கிற கலர் மாறி இருந்து முன்னாடி மாறி இருக்குன்னா அது கலர் அடிச்சிருக்கு. பேக் சைடில் இருக்கிறது தான் ஒரிஜினல் கலர். எப்போவுமே மெட்டீரியல் எடுத்துன்னா இதை செக் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. இப்போ மெட்டீரியல் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணதை உங்களுக்கு காட்டியிருந்தோம். இதில் வந்து சேல்ஸ் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணுறாங்க, ஒன்று டீலர் மெஷர்மெண்ட், இன்னொன்று கன்சியூமர் மெஷர்மெண்ட். இந்த ரெண்டு டைப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. கன்சியூமர் மெஷர்மெண்ட்டுக்கும் டீலர் மெஷர்மெண்ட்டுக்கும் 10 ரூபா வித்தியாசம் இருக்கும். அதாவது கன்சியூமர் மெஷர்மெண்ட் ஒரு 70 ரூபா சொல்கிறாங்கன்னா டீலர் மெஷர்மெண்ட் 80 ரூபா சொல்லுவாங்க. இதை விட இது வந்து ஜாஸ்தி. ஏன் அப்படி ஜாஸ்திங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக காட்டுற பாருங்க. இப்போ இதுலேருந்து நம்ம முதல்ல டேப் பிடிச்சோம். இப்போ லெஃப்ட்லேருந்து நம்ம வந்து ரைட்டு வந்து டேப்பை பிடிக்கும்போது இப்போ 127 இன்ச்சு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து இவங்க வந்து 6 இன்ச்சு விட்டுருவாங்க. 120 இன்ச்சு வந்து டீலர் மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு 6 இன்ச்சு விட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி மேலே பார்க்கும் பொழுது நமக்கு டீலர் மெஷர்மெண்ட்டில் 41 இருக்குன்னா அவங்க வந்து 38 இன்ச்சு 3 இன்ச்சு விட்டு கொடுக்கணும். இதுதாங்க ரூல்ஸு டீலர் மெஷர்மெண்ட்டுக்கு. அதே வந்து கன்சியூமர் மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வந்து 1 இன்ச்சு தான் விடுவாங்க, மேலே வந்து 1 இன்ச்சு தான் விடுவாங்க. இதுதான் வந்து கன்சியூமர் மெஷர்மெண்ட். நீங்கள் எந்த ஷோரூமுக்கு போனாலும் இது கேட்டு வாங்க கண்டிப்பாக. என்ன இப்போ ஒரு 6 இன்ச்சு நீங்கள் டீலரில் எடுக்கிறீங்கன்னா அந்த 6 இன்ச்சு உங்களுக்கு லாபம், ஆனால் வந்து 10 ரூபா விலை ஜாஸ்தி. அதே நீங்கள் கன்சியூமரில் வாங்கும் பொழுது 1 இன்ச்சு உங்களுக்கு வந்து லாபமாக கிடைக்கும். இந்த 1 இன்ச்சில் என்ன பெருசாகிட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் 60 ஸ்லாப் 2000 ஸ்கொயர் ஃபிட் நீங்கள் எடுக்கும் பொழுது 60 இன்ச்சு கணக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இதுதாங்க வந்து இந்த மெட்டீரியலை வாங்குறதோட வந்து தந்திரம். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் கிரானைட் எடுக்கலாம். இதே நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குறதா இருந்தாலும், இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பிளேஸ், நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குறதா இருந்தால் அந்த ஷோரூம்லேயும் அதே தாங்க ரூல்ஸு. எங்கே போனாலும் அது தாங்க ரூல்ஸு. அவங்க டீலர் மெஷர்மெண்ட்னா 6 இன்ச்சு விட்டு தான் கொடுத்தாங்க, கன்சியூமர் மெஷர்மெண்ட்னா
அஞ்சு இன்ச் விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீலர் மெஷர்மெண்ட் ரேட்டு பேசிடுவாங்க, டைரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் இது கண்டிப்பாக கேளுங்க, டீலர் மெஷர்மெண்ட்டாக கன்சூமர் மெஷர்மெண்ட்டான்னு கேளுங்க. ஒரு வீடு கட்டுறதுங்கிறது ஒரு தடவை தான், நீங்கள் அதை ஆசாசியாக கட்டுவீங்க, அதை வந்து நீங்கள் நல்ல மெட்டீரியல் எடுக்கணும். ரெண்டாவது வந்து உங்கள் இங்கே வந்து காஸ்ட்லியாக எடுக்கிறதாலும் நல்ல ரேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருந்ததுனால நமக்கு இந்த விஷயம் நிறைய தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோட ப்ரொடக்ஷன் எல்லாம் எப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து 10mm கட்டர் செல்ஸில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும். அது எப்படி நீங்கள் கட் பண்ணி எப்படி பண்ணுறீங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் இதுவும் வந்து பண்ணுறாங்க. இதை முடிச்சுட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி லாட்டாக வச்சுருவாங்க, அதை வந்து அப்படியே டைரெக்டாக அப்படியே லோட் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்போ எப்படி லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காட்டுறவாங்க. கலர் அடிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து மெட்டீரியல் வந்து கன்சூமர் மெஷர்மெண்ட்டாக டீலர் மெஷர்மெண்ட்டாக எப்படி எடுக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் போகிறது அந்த 6 inch விடுறாங்களா விடலையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நாலாவது வந்து இப்போ வந்து முடித்த உடனே அவங்க வந்து லோடிங் எப்படி பண்ணுறாங்க, லோடிங் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிடணும். இந்த லோடிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வாங்க நீங்கள் லோடிங் இப்போ இந்த மாதிரி ஒரு வீல் வந்து அவங்க வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. இதுதான் அந்த வீல். இதில் தான் வந்து கிரானைட் வந்து அவங்க வந்து ஸ்லாப் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு லோட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்படி ஒவ்வொன்றா இதில் வந்து எடுத்து வச்சு இந்த மாதிரி கொண்டு போய் அவங்க வந்து லாரியில் வந்து லோடு ஏற்றுவாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா எப்போவுமே மெட்டீரியல் வாங்கிட்டு போகும்போது இப்படி தான் அவங்க வந்து லோட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி, ஏன்னா வெயிட் பேலன்சிங் வரணும். நீங்கள் வீட்டில் இறக்கும் பொழுது உஷாராக இறக்கணும். எப்படி இறக்கணும் அப்படின்னா லோடு மேனை வச்சு இறக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு கல் இறக்கணும், அந்த பக்கம் ஒரு கல் இறக்கணும். ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒவ்வொன்றா இறக்குனீங்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோடு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கமே இறக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் வண்டி எல்லாமே சரிஞ்சிடும். ஸோ அது இறக்குறது வந்து உஷாராக இறக்குங்க ஒவ்வொன்றா. கிரானைட்டை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீட்டெயில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ கிரானைட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்கிற வீடியோவை பாருங்கள். செகண்ட் வந்து ஒரு டைல் கட்டர் சைஸ் எப்படி எடுக்குது அப்படிங்கிறத வந்து அதை வந்து பாருங்கள். கிராக் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதும் அதுலேயும் கொடுத்துருக்கேன். மூணாவது இந்த ஸ்லாப் இந்த வீடியோவும் பாருங்கள். நாலாவது நீங்கள் வந்து ஒரு டிசைன் வந்து நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். இந்த மூணு வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். இதை மூணுத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் கிரானைட் வந்து வாங்கலாமா வேணாமா எப்படி வாங்குது அப்படிங்கிறது வந்து மொத்தமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சு. நீங்கள் யார்கிட்டையுமே விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால நான் வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கிரானைட் வாங்கி நல்லபடியாக வீட்டுக்கு போடுங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நம்மளோட அவுட்டோர் ஷூட் ஃபஸ்ட்டு ஷூட் வந்திருக்கேன். இனிமேல் கண்டினியூவாக நான் வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், கண்டினியூவாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை.